ஓகே லிசன் இயர் பாய்ஸ், அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா செயற்கூறுகளில் நான்கு வகையான செயற்கூறுகளை பற்றி இதுவரைக்கும் படிச்சுட்டு வரோம். அதில் நாம் பார்த்தது வந்து யூசர் டிஃபைன். யூசர் டிஃபைன்னா என்னென்னா பயனர் வரையறுத்த செயற்கூறு. நாமே ஒரு பெயர் சூட்டிக்கொள்வோம், அந்த செயற்கூறுவை தேவைப்படும் போது அழைத்து கொள்வோம். ஓகேயா? அடுத்து இன்னொரு செயற்கூறுவை பற்றி பார்க்க போகிறோம். அந்த செயற்கூறுவோட பெயர் வந்து லாம்டா, லாம்டா செயற்கூறு. இந்த லாம்டா செயற்கூறுவை அனாமத்து செயற்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செயற்கூறுவுக்கு பெயர் கிடையாது. ஸோ பெயர் இல்லாத இந்த செயற்கூறுவை நம்ம வந்து அனாமத்து செயற்கூறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அதனுடைய ஜென்ரல் ஃபார்மெட் முதல்ல பார்க்கலாம். லாம்டா, லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதற்கான அந்த கீவேர்டு அதை நீங்கள் இதில் அமைச்சிக்கணும். அமைச்சதுக்கு பிறகு இங்கே வந்து நம்ம என்னெல்லாம் பயன்படுத்த போகிறோம், அதாவது லாம்டா செயற்கூறில் எத்தனை அளபுருக்களை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டு அளபுரு நான் பயன்படுத்த போகிறேன்னு வச்சிங்களேன், ஏ அண்டு பி. ஓகேயா? இரண்டு அளபுருக்களை பயன்படுத்த போகிறோம். சரி, இந்த அளபுருக்களை என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த இரண்டு அளபுருக்களையும் நாங்கள் ஆட் செய்ய போகிறோம், ஏ ப்ளஸ் பி. ஓகேயா? ஸோ இது இந்த செயற்கூறு அழைக்கப்படும் பொழுது ஏ ப்ளஸ் பி கூட்டப்பட்டு வேறு ஒரு மாறியில்தான் சேமிக்கப்படும். அதான் சொல்கிறேன், எஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா, ஏகமா பி என்பது அளபுருக்களை பயன்படுத்த இருக்கிற இந்த லாம்டா செயற்கூறுவின் அளபுருக்கள், ஏ ப்ளஸ் பி என்பது கோவை என்ன செய்ய போகிறோம் என்பதற்கான ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் செயல்படுத்தப்பட்ட பிறகு அந்த ஏ ப்ளஸ் பி அதற்கான விடை எஸ் என்ற இந்த மாறியில் இருத்தப்படும், இந்த மாறியில் இருத்தப்படும். ஸோ அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இதுதான் அந்த லாம்டா செயற்கூறுவோட வரையறை. என்னெல்லாம் செஞ்சுருக்கோம்? லாம்டாங்கிற கீவேர்ட்ஸ் இருக்குது, ஆர்குமெண்ட் ஒன், ஆர்குமெண்ட் டூ அண்ட் ஸோ ஆன் நிறைய போய்கிட்டே இருக்கும். அப்புறம் இதை வந்து எக்ஸ்ப்ரெஷன் அல்லது கோவை என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வழிமுறைகள். அப்புறமா வந்து நடுவில் கோலன் இருக்குது, அதை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அது எஸ் என்ற ஒரு மாறியில் சேமித்து வைக்கப்படுகிறது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த செயற்கூறுவை அழைக்க வேண்டும். அழைப்பது எப்படி? அழைக்கிறதுக்கு ஒரே வழி தான், பிரிண்ட் அப்படின்னு ஒரு கட்டளை இருப்பதாக வச்சுப்போம். இதில் எஸ் ஆஃப் 5.6 கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் எஸ் ஆஃப் 5.6 கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன மீனிங்? இது ஒரு செயற்கூறுவை அழைக்கும், அந்த செயற்கூறுக்கு பெயர் கிடையாது, ஆனால் அதற்கு ஒரு மாறி உண்டு, அந்த மாறியின் பெயர் தான் எஸ். ஓகேயா? அந்த எஸ்ஸில் 5.6 என்ன விடை வருமோ அது சேமிக்கப்பட வேண்டும். ஸோ இதை மாதிரி அழைத்தவுடன் இந்த 5.6 இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு பாஸ் ஆகும், அளபுருக்களாக அங்கே சேரும். சேர்ந்த பிறகு அந்த ஏயும் பியும் அதாவது 5-6 கூட்டப்பட்ட விடை எஸ்ஸில் கிடைக்கும். அந்த எஸ்ஸை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் செய்துள்ளோம். ஸோ இந்த செயற்கூறுக்கு பெயர் தான் லாம்டா செயற்கூறு, பெயர் இல்லாத செயற்கூறு. இந்த செயற்கூறுக்கு பக்கத்தில் எந்த பெயருமே கிடையாது. ஸோ கவனிச்சிக்கோங்க, இது வந்து ஒரு மாறி, அதனால் இது பெயர் இல்லா அனாமத்து செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக செயற்கூறுவோட அடுத்த வகை, அதை வந்து என்னென்னு சொல்லலான்னா உள்ளமைந்த செயற்கூறுகள் அல்லது அதை வந்து பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த உள்ளமைந்த செயற்கூறுகள் அப்படிங்கிறது அந்த செயற்கூறுவை அழைத்தால் போதும் நமக்கு விடை கிடைத்துவிடும். சரி, அப்போ அந்த செயற்கூறு ஏதோ ஒரு பெயரில் நமது கணினியில் சேமித்து வைக்கப்படுகிறது, அதை நம்ம பயன்படுத்தினால் போதும். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே பைத்தானை டெவலப் செய்த அவரால் உருவாக்கப்பட்ட அந்த செயற்கூறு பல்வேறு பெயர்களில் இருக்கிறது, அந்த பெயரை மட்டும் நாம் அழைத்து கொண்டால் போதும், அதுக்கு பேர் தான் உள் அமைந்த செயற்கூறு. இதை நம்ம பார்க்கும் முன்னுன்னா கணிதம் அது சார்ந்த சில கணக்கீடுகளுக்காக சில உள்ளமைந்த செயற்கூறுகளை நாம் படிக்கலாம். அதை மாதிரி வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சரங்களை கையாளுவதற்காக சில
உள்ளமைந்த செயற்கூறுகளை நாம் பார்க்கலாம். ஸோ உங்கள் புத்தகத்தில் இந்த செயற்கூறுகள் பட்டியலிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளன. இப்போ நான் அதில் உங்களுக்கு தேவையான செயற்கூறுகளை நடத்த இருக்கிறேன். இப்போ உள்ளமைந்த செயற்கூறு என்பது நாம் உருவாக்கியது அல்ல, அது ஏற்கனவே பைத்தான் உருவாக்கியவரால் முன்னரே டெவலப் செய்யப்பட்டு அல்லது அதற்கான கோடிங் எழுதப்பட்டு நம்முடைய லைப்ரரியில் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை தேவைப்படும் பொழுது அழைத்தால் போதும், நமக்கு அதற்கான விடை கிடைத்துவிடும். ஸோ அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஏ கவனிங்க, ஏபிஎஸ் ஆஃப் முதல்ல ஒரு செயற்கூறு சொல்லியிருக்காங்க, அதோடய பேர் வந்து ஏபிஎஸ். ஏபிஎஸ் ஆஃப் உள்ள ஒரு ஆர்குமெண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த செயற்கூறு என்ன செய்யும், இது இட் வில் கிவ் அன் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த கிவன் பராமீட்டர். இப்போ இந்த பராமீட்டர் என்ன கொடுக்கப்படுகிறதோ அதனுடைய அப்சல்யூட் வேல்யூ கொடுக்கும். அப்படின்னா என்னென்னா, சப்போஸ் ஏ என்பது -9 என நீங்கள் கொடுத்தால் இதற்கான விடை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +9. அப்சல்யூட்னா என்ன மீனிங், அதாவது பொதுவாக ஒரு எண் எப்படி இருக்குமோ அதுதான் அப்சல்யூட். ஓகேயா? ஸோ ஏபிஎஸ் என்ற இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த செயற்கூறு நமக்கு என்ன விடையை தருகிறதுனா, ஏபிஎஸ் ஆஃப், சப்போஸ் ஏபிஎஸ் ஆஃப் -10 அப்படின்னு நீங்கள் ஒரு க்வெஸ்சன் பிரிண்ட் ஏபிஎஸ் ஆஃப் -10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விடை 10. இப்போ இந்த ஏபிஎஸ்ஸுக்கு நாம் எதையும் வரையறுக்கவில்லை, ஆனாலும் ஒரு விடை கிடைக்கிறது. இது எப்படி சாத்தியம்? ஏனென்றால் ஏபிஎஸ் என்ற செயற்கூறு உள்ளமைந்த செயற்கூறு. இது ஏற்கனவே நமது கணினியில் பைத்தான் மொழியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை நாம் பயன்படுத்துகிறோம். அப்புறம் ஆர்டினன்ட், ORD ஆர்டினன்ட். இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஆர்டினன்ட் ஆஃப் ஏ, கொஞ்சம் கவனிச்சுக்கும். இந்த ஏ என்பது என்னது, ஒற்றை மேற்கோள் குறிக்குள் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. ஓகேயா? இந்த ஏ என்ற வேல்யூக்கு 97 என்ற ஆஸ்கி கோட் நம்ம டேபிளில் இருக்குது. 97 என்ற ஆஸ்கி கோட் நம்ம டேபிளில் இருக்குது. இப்போ ஆர்டினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஏயினுடைய ஆஸ்கி டேபிளில் இருக்கக்கூடிய அந்த எண்ணை இது திருப்பி அனுப்பும். இதுதான் ஆர்டினன்ட், ORD ஆஃப் ஏ. இதே மாதிரி ORD ஆஃப் கேபிட்டல் ஏ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் ஏ போட்டிங்கன்னா என்ன மீனிங், கேபிட்டல் ஏயோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 65. ஸோ அப்போது கேபிட்டல் ஏ போட்டிங்கன்னா உங்களுக்கு 65 என்ற விடை கிடைக்கும். இதை போலவே இதனுடைய தலைகீழ் ஒன்று இருக்கிறது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா CHR. இப்போ CHR ஆஃப் 65 அப்படின்னு நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். CHR ஆஃப் 65, கேரக்டர் ஆஃப் 65, 65க்கு சமமான கேரக்டர் என்ன, சிம்பிள் என்ன, என்ன குறியீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விடை கேபிட்டல் ஏ. ஸோ அப்போ ஆர்டினன்ட், கேரக்டர்ஸ் ரெண்டும் தலைகீழாக ஆஸ்கி டேபிளில் இருக்கக்கூடிய அந்த 1 முதல் 0 முதல் 127 அல்லது 0 முதல் 255 இப்படிலாம் நோட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு குறியீடு இருக்கிறது, அந்த குறியீடை உங்களுக்கு விடையாக கொடுக்கும். கேரக்டர் ஆஃப் 65 என்று கொடுத்தால் ஆஸ்கி 65க்கு சமமான குறியீடு என்னவோ அதை கொடுக்கும். ஆர்டினன்ட் ஆஃப் ஏ என்று கொடுத்தால் இந்த ஏக்கு சமமான ஆஸ்கி குறியீடு என்னவோ அதை இங்கே உங்களுக்கு அது கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது பின் ஆஃப், BIN, பின் ஆஃப். இப்போ பின் ஆஃப் 5 கேட்குறேன், இது என்ன செய்யும், பின் ஆஃப் 5 அதாவது 5 என்ற எண்ணுக்கு சமமான பைனரி, அதாவது இருநிலை எண்ணை உங்களுக்கு இது விடையாக கொடுக்கும். அப்படி விடையாக கொடுக்கும் பொழுது எப்படி வரும்னா, 0B101 இதுதான் இதற்கான விடை, பின் ஆஃப் 5. நம்ம கால் பண்ணுறது என்ன, பின் ஆஃப் 5 அழைக்கிறோம். அப்போ அந்த பின் ஆஃப் 5க்கான செயற்கூறு எங்கே இருக்கும், அது ஏற்கனவே லைப்ரரியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன செய்யுதுன்னா அழைத்தவுடன் அந்த 5 அங்கே அனுப்பி 5க்கு சமமான பைனரி நம்பர் என்ன,
இருநிலை எண் என்ன என்பதை கண்டுபிடித்து உங்களுக்கு விடையாக தருகிறது. அதற்கு முன்னால் ஜீரோ பி என்ற ஒரு முன்னொட்டும் இந்த எண்ணோடு சேர்ந்தே வரும். அது எதை குறிக்கிறது என்றால் நாம் பயன்படுத்தக்கூடியது ஒரு இருநிலை எண் என்பதை கண்டறிவதற்காக. அடுத்தது கே இஸ் ஈக்குவல் டு 5 வச்சுக்கோங்க. தென் டைப் ஆஃப் கே என்னன்னு கேட்குறாங்க. டைப் ஆஃப் கே, அதாவது டைப் என்பது ஒரு செயற்கூறு, உள்ளமைந்த செயற்கூறு. அதில் என்ன கேட்குறேன், டைப் ஆஃப் கே அப்படின்னு கேட்குறேன். கே என்பது என்னன்னு சொல்லப்பட்டுள்ளது, 5. அப்போ 5 என்பது முழு எண்ணா புள்ளி வைத்த எண்ணா? இங்கே பார்த்தீங்கன்னா இது முழு எண். ஸோ அப்போ டைப் என்பது இது முழு எண் என்பதை குறிப்பதற்காக ஐஎன்டி என்பதை விடையாக தரும். ஐஎன்டி என்பதை விடையாக தரும். இதை போலவே சப்போஸ் நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே டைப் ஆஃப் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே கே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு விடையாக சிஹெச்ஏஆர் என்ற விடையை தரும். ஓகேயா? இதை நீங்கள் டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங். அப்போது கொடுக்கப்பட்ட ஆர்கியூமெண்ட், அதாவது பராமீட்டர் அல்லது அந்த அளபுரு என்ன இனத்தை சார்ந்தது என்பதை கண்டறிவதற்காகத்தான் டைப் என்ற செயற்கூறு, உள்ளமைந்த செயற்கூறு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் சாரி ஐடி. ஐடினா என்ன? இப்போ எடுத்துக்காட்டுக்கு கே இஸ் ஈக்குவல் டு 5 வச்சுக்கோங்க. இப்போ இந்த கே ஈக்குவல் டு 5 என்று நாம் இப்படி கொடுத்திருந்தாலே 5 என்ற எண் நினைவகத்தில் எங்கோ ஒரு இடத்தில் சேமிக்கப்படும், இருநிலை எண்ணாக மாறி. அது உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த நினைவகத்தின் முகவரி என்ன? யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போது அதை கண்டுபிடிப்பதற்காக ஐடி ஆஃப் கே அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா, ஐடி ஆஃப் கேன்னு கொடுத்தீங்கன்னா கே என்பது நினைவகத்தில் எந்த முகவரியில் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு தரும். இது ஒரு லென்த்தி நம்பராக இருக்கும், அதாவது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் தான் நினைவகத்தின் முகவரி, அதாவது 5 என்ற எண் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நினைவகத்தின் முகவரி, ஐடி ஆஃப் கே அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அது அதற்கான விடையை தருகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மினிமம், இன்னொன்று பார்த்திங்கன்னா மேக்சிமம், இன்னொன்று பார்த்திங்கன்னா சம். ஸோ த மினிமம் மேக்சிமம் சம் இதெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஓகே, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் ஒன்று கொடுக்குறேன், மினிமம் ஆஃப் கே அப்படின்னு கொடுக்குறேன். இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுனா, கொடுக்கப்பட்ட கே என்ற மாறியில் இருத்தப்பட்டுள்ள பல்வேறு எண்களில் எது மிகச் சிறியதோ அதை கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி டைமில் இந்த கேயை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். இப்போ 5, 6, 7, 8 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட்டு, அதாவது இது ஒரு பட்டியல், இந்த பட்டியலை நோட் பண்ணுவதற்கு இப்படி நான் பண்ணியிருக்கேன், கே இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டுக்குள்ளே 5, 6, 7, 8, அது என்ன ப்ராக்கெட், ஸ்குவேர் ப்ராக்கெட். இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு பேர் டிப்புள்னு பேர், சாரி லிஸ்ட்டுன்னு பேர். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே 5, 6, 7, 8 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இப்போது மினிமம் ஆஃப் கேன்னு நான் கேட்குறேன். ஸோ மினிமம் ஆஃப் கே அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் எது மினிமம் வேல்யூவோ அது உங்களுக்கு விடையாக வரும். இதில் எது மினிமம் வேல்யூ? 5 என்பது மினிமம் வேல்யூ, இதற்கான விடை. அடுத்தது மேக்சிமம் ஆஃப் கே அப்படின்னு கேட்குறேன். ஸோ மேக்சிமம் ஆஃப் கேனா கே இந்த லிஸ்ட்டில் எது பெரிய வேல்யூவோ அது உங்களுக்கு விடையாக வரும். எடுத்துக்காட்டுக்கு 8. அதே மாதிரி சம் ஆஃப் கே அப்படின்னு கொடுக்குறேன். சம் ஆஃப் கே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய, இந்த பட்டியலுக்குள் இருக்கக்கூடிய 5, 6, 7, 8 இவை அனைத்தும் கூட்டப்பட்டு அது ஒரு விடையாக உங்களுக்கு கிடைக்கும். 11, 18, 26. ஸோ இதற்கு விடை 26. அப்போது மினிமம் மேக்சிமம் சம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு பட்டியல் மதிப்பினை கொடுத்து அதிலிருந்து சில விஷயங்களை அல்லது அதிலிருந்து சில விடைகளை எடுப்பதற்காக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம்.